இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக மேலும் 9,983 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நேற்று 266,598 ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7,466 ஆக உயர்ந்துள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை 88,528 பேர் பாதிக்கப்பட்டு 40,975 பேர் குணமடைந்துள்ளனர். 3,169 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 20,545 பேர் பாதிக்கப்பட்டு 13,956 பேர் குணமடைந்துள்ளனர். 1,280 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 29,943 பேர் பாதிக்கப்பட்டு 11,357 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 874 ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக மேலும் 1,562 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 33,229 ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 528 பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 17,527 ஆக உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் நேற்று 17 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கையில் 286 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று மட்டும் 1,149 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 23,298 ஆக உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் நேற்று 14,454 பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் 580,768 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது.